நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நம்ம யாரையாவது கேட்கும் பொழுது நாம முதல்ல நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கு, சளி ஜுரம் எல்லாம் எதுவும் இல்ல, கை கால் வலி எல்லாம் எதுவும் இல்ல, நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறோம். அப்படின்ற எண்ணத்துல நாம வெளியில போறோம், நம்ம ஒரு வேலை விஷயமா வெளியில போறோம்னு வச்சுக்கோங்களேன். வாசல்ல அப்படி இறங்கி நம்ம வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டே இருக்க மாட்டோம், நம்ம வண்டிக்கு குறுக்கால ஒரு குழந்தை வந்துடுறான், இல்ல வண்டிக்கு குறுக்கால வேற வண்டியை ஓட்டிட்டு போறவங்க வந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஐயோ அப்படின்னு நம்ம சுதாரிச்சுக்கிட்டு அவங்களுக்கும் ஆபத்து வராம நாம பாட்டுக்கு வண்டி ஓட்டிட்டு போக மாட்டோம். முக்கால்வாசி நேரம் நம்ம வண்டிக்குள்ள இருந்தே வண்டிக்கு வெளியில இருக்கிறவங்கள வசைபாடுவோம், ஏதோ நமக்கு தெரிஞ்ச ஒரு கோபமான வார்த்தையை சொல்லி திட்டிட்டு அவங்க காதுல விழுந்தாலும், சில பேரு காதுல விழாம போயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு காரை கிட்ட கொண்டு போய் கண்ணாடியை இறக்கி வண்டிக்கு குறுக்க வந்தவங்களை பார்த்து தன்னுடைய தகுதி என்ன அப்படின்றத வயது என்னங்கிறத மறந்து எதிராளிய சத்தம் போட்டு திட்டிட்டு அப்படி திட்டினாதான் திருப்தியா இருக்கும்னு கண்ணாடி கதவை தூக்கிட்டு போறது. சமுதாயத்தில் பிறத்தியாரோடு பிற மனிதர்களோடு நம் உறவை நாம அந்த இடத்துல ஆரோக்கியமா வச்சுக்கல, அப்ப அங்க ஏதோ ஒரு ஆரோக்கிய கேடு இருக்கு. ஏன்னா அதை கூட நம்மால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஆரோக்கியம் அப்படிங்கறத ஒரு தனி நபரின் ஆரோக்கியத்தை உலக சுகாதார மையம் எப்படி வரையறுத்திருக்கு அப்படின்னு சொன்னா, உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சமூகத்தினோட ஒரு மனிதன் தான் வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு நட்பு உறவு ரீதியாகவும் இந்த மூன்று ரீதியாகவும் ஆரோக்கியமாக இருப்பவர் உண்மையாகவே ஆரோக்கியமான ஒரு நபர் அப்படின்னு சொல்லுது உலக சுகாதார மையம். இப்ப இந்த மூன்று விதமாகவும் நம்மால் ஆரோக்கியமாக இருக்க முடிகிறதா அப்படிங்கிறது தான் ஒரு மனிதனே ஆரோக்கியமான மனிதர், ஆரோக்கியமான நபர் அப்படின்னு சொல்லக்கூடிய தகுதிக்கு அந்த மனிதர் உட்படுறாருன்னு அர்த்தம். நாம ஒரு பெற்றோரா நம்ம குழந்தை உடல் ஆரோக்கியமா இருக்கணுங்கிறதுல முதல்ல கண்ணும் கருத்துமா இருக்கும். பார்த்து பார்த்து குழந்தைக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுப்போம், அதுக்கு பிடிச்சதை சமைச்சு கொடுப்போம், சமயத்துக்கு திடீர்னு ஹெல்த்தியா சாப்பிடணும்னு தோணும் நல்லதாவே கொடுப்போம், கொஞ்சம் ஓவர் ஃபீடே பண்றது உண்டு, அன்பு மிகுதியால நாம் இதை செய்வது உண்டு. குழந்தை உடம்பு நல்லா இருந்தா போறோம், அவன் ஹெல்த்தியா இருந்தா போறோம். அதை தாண்டி குழந்தை மன ரீதியாக ஆரோக்கியமாக இருக்கிறானா இல்லையா, அந்த குழந்தை இருக்காளா இல்லையா, குழந்தை ஹாப்பியா இருக்கா சந்தோஷமா இருக்கா அப்படிங்கிறதையும் ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ள வேண்டியது, உறுதி செய்து கொள்ள வேண்டியது ஒரு ஒரு பெற்றோரின் கடமை. நிறைய வீடுகளில் இப்ப வந்து தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனை, பெற்றோருக்கும் குழந்தைக்குமான சம்பாஷணை குறைந்து போகிறது. குறைந்து போகும்போது என்ன ஆகுதுன்னா, மன ரீதியாக குழந்தையின் ஆரோக்கியம் எப்படி இருக்குங்கிறத கடைசி வரைக்கும் பேரண்ட்ஸால அசஸ் பண்ணவே முடியறதில்லை. குழந்தை என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கானே மனசுல தெரியல அப்படின்னு நிறைய பெற்றோர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். உங்க குழந்தைக்கு இது பிடிச்சிருக்கா, நீங்க சொல்றீங்களே உங்க இப்படி ஒரு பண்ணணும், அவ இப்படி படிக்கணும் இப்படி வரணும்லாம் சொல்றீங்களே, உங்க குழந்தைக்கு இதுல சம்மதமா, அவ மனசுல என்ன இருக்குன்னே தெரியல மேடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெற்றோர் நிறைய பேர் கேட்டிருக்கிறேன். அப்ப ஒரே வீட்லயே தான் இருக்கிறோம், நிறைய நேரம் குழந்தையோட தான் இருக்கிறோம், அது நம்மளுடைய உயிரின் நீட்சி, ஆனா அது மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு நமக்கு தெரியல. அந்த மாதிரி சூழ்நிலைகள்ல எமோஷனல் பேலன்ஸ் முதல்ல பெற்றோருக்கு வேணும், அவங்க வாயிலாக குழந்தைகளுக்கு வேணும். முதல்ல பெற்றோருக்கு வேணும் அப்படின்னு சொன்னாக்க இது எதுவுமே இன்னைக்கு ராத்திரியே வந்துடாது. நிறைய பேருக்கு வந்து முன்னமே சொன்ன மாதிரி உங்க குழந்தையை எந்த அளவுக்கு அப்படி லாங் ரோப் கொடுத்து இழுத்து பிடிக்கணுங்கிறது உங்களுக்கு தான் தெரியும், அது உங்கள் கையில் தான் இருக்கிறது, அது உங்களுக்கு மட்டுமே தெரிந்த சூட்சமம், உங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கணும். கொஞ்சம் லாங் ரோப் கொடுத்து பாருங்க, அவசரப்பட வேண்டாம். குழந்தையினுடைய ஒரு வளர்ச்சி நம்ம எந்த விதத்திலுமே பாதிக்காம இருக்கணும் அப்படின்னா, ஒரு குழந்தை கொஞ்சம் வேகமா வளரும், ஒரு குழந்தை கொஞ்சம் மெல்லமா தான் வளர்ச்சியை காமிக்கும். பேச்சுகளிலிருந்துவே அந்த குழந்தையெல்லாம் படபடன்னு அவங்க அம்மாட்ட பேசுது, நம்ம கிட்ட பேச மாட்டேங்குது. நாம ஒன்னே அதை ஞாபகம் வச்சுக்கணும், பக்கத்து வீட்டு குழந்தைகளை நாம் எப்பொழுது நம் குழந்தைகளோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும், பக்கத்து வீட்டு குழந்தைக்கு வேற அம்மா அப்பா, நம்ம குழந்தைக்கு நாம அம்மா அப்பா. சோ அது எந்த மண்ணிலிருந்து விளைகிறதோ அதன் தன்மையை பொறுத்து தான் அதனுடைய பூவும் காயும், அதே மாதிரி தான் இது. அதனால ஒப்பிட்டு பார்க்கறத கொஞ்சம் முதல்ல ஆரம்பத்துல குறைச்சிக்கணும், அப்புறம் நிறுத்திடுறது நல்லது. பார்த்துக்கிட்டு இருக்கிற குழந்தைகளுக்கும் இது சின்ன ஒரு அன்பான வேண்டுகோளாக, ஒரு செல்ல கோரிக்கையாக கூட நீங்க இதை எடுத்துக்கலாம். அம்மா அப்பாவை விட இந்த உலகத்தில் பாதுகாப்பானவர்கள் யாருமே கிடையாது. நீங்க வளர்ந்துட்டா கூட பரவாயில்ல, எவ்வளவு சில்லியான விஷயமாக இருந்தாலும் சரி, என்னை பார்த்து என்ன நினைப்பாங்க, அம்மா அப்பா கிட்ட இமேஜ் பில்டிங் எல்லாம் பார்க்க கூடாது. நமக்குன்னு எல்லாத்தையும் உயிரையே கொடுத்தவங்க அவங்க, அதனால அவங்க கிட்ட என்ன வேண்டி கிடக்கு இமேஜ், இமேஜ் எல்லாம் அவங்க கிட்ட வேண்டாம். வெளி உலகத்துக்குத்தான் நாம எப்போதுமே ஒரு நல்ல இமேஜ் எப்போதுமே மெயின்டைன் பண்ணணும். அம்மா அப்பா கிட்ட நமக்கு இமேஜ் வேண்டாம். நாம் நம் சுயத்தை முழுவதுமாக எந்தவித தயக்கமும் வெக்கமும் இன்றி வெளிப்படுத்தக்கூடிய ஒரே இடம் நம்ம வீடு தான். அப்ப நீங்க உங்க அம்மா அப்பா கிட்ட வெளிப்படையா இருக்கணும், இருங்க, அதுதான் ரொம்ப நல்லது.